வணக்கம் நண்பர்களே, சாலை அருண். இன்றைக்கி நம்ம இருக்கிறது குஜராத்தில் ஒரு பர்மாகல்ச்சர் ஃபார்மில் இருக்கோம். இங்கே பாருங்கள், இதுதான் வீட்டோட வாசப்படி, ரொம்பவும் சின்னதாக வாசப்படி. இங்கே ஒரு நண்பர் ரொம்பவும் எளிமையாக ரொம்பவும் சின்னதாக ஒரு குடிசை கட்டியிருக்காரு. சைடு வாலெல்லாம் முக்கோணமாக இருக்குது. சுற்றிலும் ஒரு 9 முக்கோணத்தை வச்சு வீடு கட்டியிருக்காரு. வாசப்படியும் முக்கோணமாக இருக்குது. இது பாருங்கள், ஜன்னல் வந்து ஒரு 4 ஜன்னல் இருக்குது. ரொம்பவும் அருமையான வீடாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா தெரியும், முக்கோண அமைப்பில் வீடு இருக்குது. மேலே வந்து கூரை பயன்படுத்தியிருக்காரு. சுற்றிலும் தின்ன மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ரொம்பவும் எளிமையாக ரொம்பவும் அழகான ஒரு வீடாக இருக்குது. இவரோட பைக் கூட கேஸில் தான் ஓடுது. பாருங்கள், இதுதான் வீடு. ரொம்பவும் எளிமையான சுவர் வந்து பார்த்திங்கன்னா, ஜன்னல்லாம் கோழி வலையை வச்சு ஜன்னல் போட்டிருக்காரு. கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கம்பி. அப்புறம் ஃப்ரண்ட்டில் பாருங்கள் டிசைன், வீட்டோட டிசைன். இது சுவரோட அமைப்பு பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 2-3 இன்ச்சு தான் அகலம் இருக்குது சுவரோட அமைப்பு. இங்கே இருக்கிற மண்ணை வச்சு வீடு கட்டியிருக்காரு. பூயா அருமையாக இருக்கு நண்பர்களே இந்த வீடு. நமக்கு பாருங்கள், ஒரு 2-3 பேர் தங்கக்கூடிய, ஒரு ஃபேமிலி தங்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப எளிமையாக இருக்குது வீடு.